அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி வெப் கார்னர். இந்த காணொலியில் ஜனவரி 3, 2024 நடப்பு நிகழ்வுகள் குறித்து பார்க்கலாம். முதல் நிகழ்வு, திருச்சியில் புதிய விமான நிலையம் முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். தமிழகத்துக்கு ₹20,140 கோடியில் புதிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழக மாநிலங்களுக்கு ₹120,00,000 கோடி நிதி அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி, முதல்வர் மு க ஸ்டாலின், மத்திய மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர் என்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? பாருங்க, திருச்சியில சர்வதேச விமான நிலையத்தில் ₹1,112 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். இந்த சர்வதேச விமான நிலையத்தை தொடங்கி வைத்து அவர் ஆற்றிய உரையில், உலகின் 5வது பொருளாதார சக்தியாக இந்தியா திகழ்கிறது. அடுத்த 10 ஆண்டுகளில் நவீன கட்டமைப்புகளில் மிகப்பெரிய முதலீடு கிடைக்கும். இந்தியாவின் நவீன கட்டமைப்பில் முதலீடு அதிகரித்துள்ளதன் காரணமாக நேரடி பயன் தமிழகத்துக்கு கிடைக்கும். இதன் மூலம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் தூதராக தமிழகம் மாறி வருகிறது என்றெல்லாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதில் திருச்சி நடைபெற்ற விழாவில் மறைந்த விஜயகாந்துக்கு பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். என்ன சொல்கிறாருன்னா, சில நாட்களுக்கு முன்பு விஜயகாந்தை இழந்திருக்கிறோம். சினிமாவில் மட்டுமின்றி அரசியலிலும் அவர் கேப்டனாக இருந்திருக்கிறார். சினிமா நடிப்பின் மூலமாகவும் தனது தனிப்பட்ட செயல்பாடுகள் மூலமாகவும் மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் விஜயகாந்த். சிறந்த தேசியவாதியாக திகழ்ந்தார். அவருக்கு எனது அஞ்சலியை காணிக்கையாக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதேபோல் வேளாண் விஞ்ஞானியும் உணவு பாதுகாப்பு திட்டத்தை தன்னகத்தை கொண்டிருந்தவருமான எம் எஸ் சுவாமிநாதனுடைய மறைவும் மிக வேதனையை ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டாரு. எம் எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சியின் தந்தை இந்தியாவில் அப்படி சொல்லுவாங்க அவரை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிகழ்வு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்களவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவை சரிபார்க்க ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ணக்கோரி வழக்கு அப்படின்ற, இப்போ 2024 ஏப்ரல் மே மந்த் எலெக்ஷன் நடக்க போகுது, லோக்சபா எலெக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் இருக்கும், அதில் அந்த வாக்குச்சீட்டுகளை 100% எண்ணணும் அப்படின்ற அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அது தொடர்பான தகவல் இது. அடுத்து பாருங்க, அயோத்தியில் ஜனவரி 22 ஸ்ரீராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க வருமாறு ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா சார்பில் நடிகர் ரஜினிகாந்தை சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் RSS தென் பாரத அமைப்பாளர் செந்தில்குமார், தென் பாரத மக்கள் செயலாளர் பிரகாஷ், ஸோ உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் கலந்து அவர் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, எண்ணூரில் நச்சு வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரம். எண்ணூரில் நச்சு வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரம், தொழிற்சாலைகளுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. எண்ணூரில் நச்சு வாயு கசிவு விவகாரத்தில் அமோனியா வாயுவை எடுத்துச் செல்லும் குழாயை தொழிற்சாலை நிர்வாகம் அவ்வப்போது ஆய்வு செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம். ஸோ அந்த விபத்தில் வெளியான அந்த வாயு வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம், புரியுதுங்களா, அமோனியா வாயு. மரம் வளர்த்தால் மழை கிடைக்குமா, ஜென்ரலாக ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. பூமியோடைய தொடக்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்தவதை தாவரங்கள்னால் ஜிம்னோஸ்பம்னு சொல்லுவாங்க, அந்த வகை தாவரங்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருந்தது. ஆனால் 13 கோடி ஆண்டுகள் முடிவடைந்த முன்பு ஆன்ஜியோஸ்பம்னு சொல்லக்கூடிய மூடிய விதை தாவரங்கள் வந்து அதிகமாக தோன்றியது. இதுபோல் அறிவியல் தொடர்பான தகவல்கள்லாம் இதில் இருக்கும், படித்து வச்சுங்க. அடுத்ததாக, சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கு ஜாமீன் அளித்தது பற்றி விரிவான அறிக்கை தர வேண்டும். சேலம் குற்றவியல் நடுவருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸோ நம்ம வந்து Article 32 வந்து பார்த்தீங்கன்னா 5 வகையான நீதி பேராணைகள் பார்ப்போம் இல்லையா, அதில் 2B certified செஷோரரின்னு ஒன்று வரும். 5 வகையான நீதி பேராணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹேபியஸ் கார்பஸ், 2 வந்து மேண்டுமஸ், 3வது ப்ராகிவிஷன், 4வது செஷோரரி, 5வது குவா வாரண்டோ. அப்போது கீழமை நீதிமன்றங்கள்,
ஸோ எந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த செய்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடியது தான் செர்ஷோரரி, டு பி சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில். ஸோ அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் அந்த சேலம் குற்றவியல் நடுவருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணணும்னா அந்த டேட், ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே அவர் வந்து அதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணூர் வாயு கசிவு மக்கள் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு வந்திருக்கு. குறிப்பாக டிசம்பர் 26, 2023 நள்ளிரவு எண்ணூரில் அமைந்துள்ள கோரமண்டல் உர உற்பத்தி ஆலைக்கு செல்லும் அமோனியா வாயு கசிந்ததால் அப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பலருக்கு மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோரமண்டல் உர உற்பத்தி ஆலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த அம்மோனியா வாயு வந்து கசிந்திருக்கு. அதனால் மக்கள் வந்து அவதிக்குள்ளாயிருக்காங்க. இந்த வாயு கசிவால் கடல் வளம் பாதிக்கப்பட்டிருக்கு. கடலில் கலந்த எண்ணெய் படலம் இன்னும் முழுமையாக அகற்றப்படவில்லை. அதுபோல் தகவல்கள்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பேரிடர் நிவாரணங்கள் யாசகம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதிகமான ஜிஎஸ்டி, அதிகமான வரியை நம்ம வந்து மத்திய அரசுக்கு கொடுக்குறோம். இருந்தாலும் மத்திய அரசு நமக்கு ஆபத்து காலங்களில் உரிய நிவாரணத்தை கொடுக்கல அப்படின்பது தான் இந்த கட்டுரையுடைய சாராம்சமாக இருக்குது. பாருங்கள், தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு ஏராளமான வரி செலுத்தினாலும் குறைந்த வரி கொடுக்கும் மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிதி அளவு கூட தமிழகத்துக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. மத்திய பிரதேசம் வந்து ரூபாய் 3000 கோடி ஜிஎஸ்டி செலுத்தியிருக்கு. ஆனால் அவங்க வந்து 1000 கோடி அவங்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ஜிஎஸ்டி தான் செலுத்தியிருக்கு. ஆனால் அவங்களுக்கு 9 லட்சம் கோடிக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 9 ஆண்டுகளில் தமிழ்நாடு செலுத்திய ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் கோடினு சொல்கிறாங்க. ஆபத்துக்கு மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாடு பெற்றது 2 லட்சம் கோடி தான் அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. முடியாட்சியில் கூட பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு நிவாரணம் பெற்றனர். முதலாம் குலோத்துங்க சோழன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களில் வரியை தவிர்த்ததுனால சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். வெள்ளையர் ஆட்சியிலும் இங்கு நிவாரணம் பெற்ற தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை பேரிடர்களில் சிக்குண்டு மரணத்துடைய பிடியிலிருந்து மீண்டு வருவோருக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து யாசகமல்ல, அவர்கள் செலுத்திய வரியுடைய ஒரு பகுதி தான், அதை வந்து ஆளுவர் மறக்கக்கூடாது அப்படின்ற அந்த பொருளில் அந்த கட்டுரை வந்திருக்கு. அடுத்ததாக துணிச்சலான புதிய உலகை இளைஞர்கள் உருவாக்குகின்றனர், பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறாரு. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற 38வது பட்டமளிப்பு விழாவில் மாணவிக்கு பட்டம் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 38வது பட்டமளிப்பு விழாங்க அது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில். அடுத்ததாக அயோத்தியில் பிரதிஷ்டை செய்ய கர்நாடக சிற்பி வடிவமைத்த ராமர் சிலை தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா, அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. அக்கோயிலுடைய கருவறையில் ராமருடைய குழந்தை வடிவான சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இதற்காக 3 சிற்பிகள் குழந்தை வடிவான அந்த ராமர் சிலையை வடிவமைத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக சிற்பி வடிவமைத்துள்ள அந்த சிலை தான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த சிலையை வடிவமைத்த சிற்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் யோகிராஜ் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க. ஹனுமனுடைய பூமியான கர்நாடகாவிலிருந்து குழந்தை ராமர் சிலை தேர்வானது சரியானதே அப்படின்ற தகவல்லாம் வெளிவாருது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம் கல்வியில் இந்தியா முன்னோடியாக மாற விரும்பியவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்காங்க. ஸோ அது குறித்த ஒரு சிறிய கட்டுரை தான் இது, புரியுதுங்களா. 2005ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகனு சொல்லக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற அந்த கட்சி வந்து உதயமாகுது. 2011ஆம் ஆண்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக அந்தஸ்து பெறாரு. ஸோ அது பல விஷயங்கள்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 3, 2024 நடப்பு நிகழ்வுகள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி நெக்ஸ்ட் வீடியோ.